வணக்கம் மக்களே, இன்னைக்கு எங்க அக்காவோட வெஜிடபிள் கார்டன் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரம் எங்களுடைய கார்டன் வீடியோவை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கிறேன். லாஸ்ட் வீக் போட்ட கார்டன் வீடியோவில் ரொம்பவே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் என்னுடைய வெஜிடபிள் கார்டன் போடலான்ட்டு யோசித்துருக்கோம். லாஸ்ட் வீக் போட்ட கார்டனுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெஜிடபிள் கார்டனில் இப்போ தான் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் டு டூ த டொமேட்டோ பிளான்ட் அண்ட் எக் பிளான்ட். கொஞ்சம் மிளகாய் செடி இருக்குது, குக்கும்பர் செடி வச்சுருக்கேன், கொஞ்சம் வெண்டைக்காய் செடி இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னுடைய ஆப்பிள் ட்ரீ, வெரி ஸ்பெஷல் ஆப்பிள் ட்ரீ, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆப்பிள் ட்ரீ வச்சுருக்கேன். நிறைய ஆப்பிள் காய்ச்சிருக்கு பாருங்கள், க்ரீன் ஆப்பிள் நிறைய, மேலெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள், நிறைய ஆப்பிள் தொங்க தெரியுதா? நிறைய ஆப்பிள் இருக்குது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஹீரோ ஆஃப் த இந்த இடத்துக்கு வந்து நம்ம அணில் ஆட்கள் தான். அணில் வந்து நல்ல வேட்டையாடிடுவாங்க, அவங்களுக்கு போக மிச்சம் தான் நமக்கு கிடைக்கும். இந்த தடவை நம்ம இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்கு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு காத்துட்ருக்கோம், என்னவோ தெரியல. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஆப்பிள்லாம் காலியாகிருக்கும். நிறைய ஆப்பிள் தொங்குது பாருங்கள், பாதி ஆப்பிள் போயிடுச்சு, இப்போ பாதி தான் நிற்கிது. இது என்னைக்கு வேட்டையாட போகிறாங்கன்னு தெரியலை. என்னுடைய குக்கும்பர் செடியை தான் காமிக்க போகிறேன் பாருங்க, என்ன அழகாக வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்குன்ட்டு. வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க, என்ன அழகாக நிறைய வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு, நல்ல பெரிய பெரிய வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. நாலு செடி தான் வச்சுருக்கேன், ஆனால் நிறைய காய். சின்ன இடத்துல தான், தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு தொட்டியில் வச்சுருந்து. சின்னதாக பாவக்காய் செடியும் படருது, இனிப்போ தான் பூ பூத்திருக்க பாவக்காய். சின்னதாக ஒரு அதுக்கு ஒரு படர்றதுக்கு கட்டி வச்சுருக்காங்க என் ஹஸ்பண்ட், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம மொட்டர் மாடியிலையும் இந்த மாதிரி செடிகள் வச்சால் அழகாக வரும். இதுதான் என்னுடைய வெள்ளரிக்காய் செடி. அடுத்து என் கத்திரிக்காய் செடி பாருங்கள், கத்திரிக்காய் என்ன அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது பர்பிள் கத்திரிக்காய், இது ஒயிட் கத்திரிக்காய், நல்லா காய்ச்சி வருது. இப்போ இதுதான் பூ பூத்திருக்கு, இதில் இன்னும் காய் வர தொடங்கலை. இதுவும் பாருங்கள், சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், இந்த பெயிண்ட் டப்பா தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அழகாக எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வருது பாருங்கள். அதனால் இந்த செடிங்கள்லாம் தொட்டியில் வச்சு நம்ம மாடியில் வைக்கிறதுல ரொம்ப நல்லா வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னுடைய பச்சை மிளகாய் செடி பாருங்கள், எவ்வளோ பச்சை மிளகாய் காய்ச்சிருக்குன்ட்டு. என்ன அழகாக ஃப்ரெஷ் பச்சை மிளகாய் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது, இன்னும் இது பெருசாக வரும். டிஃப்ரெண்ட் கைண்ட் வெரைட்டி ஆஃப் பச்சை மிளகாய். இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன், அதுவும் காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன கைண்டுன்னு தெரியல பாருங்கள். நிறைய பச்சை மிளகாய், இங்கே இன்னொரு ஒரு கத்திரிக்காய், இதுவும் பர்பிள் கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு பச்சை மிளகாய், இதுவும் எல்லா தொட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள், என்ன அழகாக வருது பாருங்கள். ஸோ யூ ஆல்சோ கேன் ட்ரை இந்த பாட் ஆல் திஸ் பிளான்ஸ், ரியலி இட் வில் கிவ் யூ குட் பெனிஃபிட். ஓகே, இது வந்து என்னுடைய வாழை மரங்கள். வாழையும் கூட நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா வின்டருக்கு வந்து நாங்கள் இந்த வாழை மரத்தை வந்து உள்ளே வைக்கணும், அதனால் எல்லாம் தொட்டியில் வச்சுருக்கேன். இது முருங்கை மரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய முருங்கை மரம், பூவும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடியிலலாம் ஃபுல் பூ பூத்திருக்கு, பூ அவ்வளோ சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், இந்த தெரியுதா பூ? ஸோ எனக்கு எப்படி வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு காய்னாலும் பறிச்சிருவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கருவேப்பிலை செடி, இதுவும் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். எங்களுக்கு வின்டருக்கு எல்லாம் உள்ளே வைக்கிறதுனால எல்லாம் தொட்டியில் தான் வைக்க வேண்டியது. இது
அதனால் நான் என்னைக்கு அமெரிக்கா வந்தேனோ அன்னையிலேருந்து நான் இந்த கருவேப்பிலை செடியெலாம் வச்சுருக்கேன். அது நான் கடையில் கருவேப்பிலையெல்லாம் வாங்கினதே கிடையாது, எல்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து நான் எடுக்கிறது தான். இது தக்காளி செடி, தக்காளியெலாம் இப்போ தான் பூ விடுது, பாருங்கள் அழகாக பூ வந்திருக்கு, இனி காய்க்க தொடங்கிடும். இதெல்லாம் தரையில் வச்சுருக்கேன், இந்த தக்காளி செடிங்கெல்லாம். இந்த முல்லைப்பூ பாருங்கள் பூ பூச்சிருக்கு, என்ன அழகாக இருக்குது பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்கு. நான் பக்கத்தில் வந்தோடனே பயங்கர வாசம். கரண்டை செடி வச்சுருக்கேன், அடுத்த வீடியோவில் நான் முடிஞ்சால் என்னுடைய ஹேர்பல் செடி எல்லாம் போடுறேன். இந்த பரண்டை செடி பாருங்கள், பரண்டை செடியெலாம் ரொம்ப நல்லது. அதெல்லாம் நான் வீட்டுக்கு ஒரு செடி வச்சுருந்தாலும் டெய்லி ஒரு துவையல் செஞ்சு சாப்பிட்டாலும் முட்டு வலி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. பாருங்கள் வெண்டைக்காவும் பூ பூச்சிருச்சு, சீக்கிரம் காய் வந்துடும். இதெல்லாம் தரையில் தான் வச்சுருக்கேன், என்ன செழிப்பாக வருது பாருங்கள் வெண்டைக்காய் செடியெல்லாம். இன்னும் 2 வீக்ஸில் எனக்கு காயை வாங்க வேண்டியதில்லை, எல்லாம் நான் வீட்டிலேருந்து தக்காளி வெண்டைக்காய். இங்கே ஒரு ஸ்குவாஷ் காயிண்டு, நம்ம ஊரில் இது தடியங்கான்னு சொல்லுவோம், நல்ல கொடி படர்ந்து வருது, இன்னும் பூ பூக்க ஆரம்பிக்கலை. இது பீன்ஸ் கொடி, பீன்ஸ் நல்லா வருது. இது ஒரு வகையான கீரை, சிவப்பு கீரை, இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பீன்ஸ், இது குத்து பீன்ஸு, சின்ன செடியாக இருக்கும் பட் நல்ல காய் கிடைக்கும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் பீன்ஸ் காய்ச்சிருக்கு, பீன்ஸ் காய்க்க தொடங்கிட்டு. எப்படி இருக்கு என்னுடைய கார்டன் ப்ளீஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் வச்ச மாதுளை மரம், மாதுளையில் ஒரே ஒரு பூ பூத்திருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க் காட். இந்த வருஷம்தான் இந்த செடி வச்சோம், அதுக்குள்ளே பூ பூத்துட்டு காய் வருதான்னு இனி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் நிறையாவே செம்பருத்தி பூ பூத்திருக்கு, எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பாருங்கள், பிங்க் அண்ட் ரெட், இஸ் வெரி ப்ரிட்டி, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் என்னுடைய செம்பருத்தி செடிகள். தோட்டம் எப்படிங்க இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா? உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வெஜிடபிள்ஸ் வீட்லேயே கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பீ சேஃப், பாய்.